ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டவுன் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம், மிளகா பொடி அரைக்கிறது. நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன், ரெண்டு மூணு பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க, இன்ஸ்டாலையும் சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் எல்லா குழம்புக்குமே போடலாம். சிக்கன், மட்டன், வெஜ், நான்வெஜ், நீங்கள் எதுக்கு வேணால் போடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் டவுன் குக்கிங் சேனல் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு உடனே வரும். இப்போ வாங்க ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல தரமான மிளகா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீட்ட மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சப்போஸ் குண்டு மிளகா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு நிறையா கிடைக்கும், பட் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து நீட்ட மிளகா வந்து காம்போடே எடுத்துக்கலாம். உடச்சோன்னா இந்த மாதிரி உடையணும், அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கிலோ போல் வரமிளகா எடுத்துருக்கோம். இந்த மிளகாப்பொடி வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு தாராளமாக வரும், அதுவும் கெட்டு போகாமல் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம அதுபடியே பண்ணிடலாம். அடுத்து வந்து வரமல்லி எடுத்துக்கலாம். வரமல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வரமல்லியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சிங்கன்னா இது வந்து உடையணும், அந்த மாதிரி ஒரு 2 நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 1 நாள் காய்ஞ்சாலே போதும், அந்தளவுக்கு நல்லா காஞ்சிரும். வரமல்லியுமே நல்ல தரமானதாக வாங்கிக்கோங்க. இந்த மல்லியை வந்து நம்ம வறுக்கவும் செய்வோம், பட் வந்து நம்ம காயை போட்டு அரைச்சி வச்சுக்கும் போது உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியுமே இந்த இதுக்கு வந்து வண்டு எதுவும் வராது. அதே மாதிரி இப்போ வந்து கருவேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில், நம்ம நார்மல் கேரி பேக் கவரில் வந்து ஒரு கவர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, காம்போடே எடுத்துக்கோங்க. நெல்லெல்லாம் உலர்த்தி வச்சுக்கலாம் 2 நாளைக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்க வரைக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம். நீங்கள் வெந்தயம் வந்து போடும்போது அதோட வந்து கலர் சேஞ்ச் ஆனாலும் கருகக்கூடாது. ஸோ வந்து பார்த்து சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. 50 கிராம் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப போட்டுறாதீங்க, உங்களுக்கு 50 கிராம் விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெந்தயம் வந்து வறுக்கும்போது லைட்டாக வந்து கலர் மாறணும், பட் கரிஞ்சிடக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம வறுக்கிறது எல்லாமே நீங்கள் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து வெந்தயத்தை வறுத்தாச்சு, இது இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சீரகம். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து ரொம்ப வறுக்க வேணாம், ஏன்னா வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதேமே பக்கத்தில் ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரம் வச்சு அதில் ஒவ்வொன்றா கொட்டிக்கலாம். அடுத்து வந்து சோம்பு. சோம்பு வந்து 250 கிராம். சோம்புமே வந்து ரொம்ப வந்து கரிச்சிடக்கூடாது, லைட்டாக வந்து சுட்டோன்னா அதையும் வறுத்து மாற்றிடுங்க. ஒரு 40 செகண்ட் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். இப்போ அடுத்து துவரம்பருப்பு. துவரம்பருப்பை வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம், பட் கரிஞ்சிடக்கூடாது, சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. இது நீங்கள் வறுக்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இது போடுறனால குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும், அதே மாதிரி கெட்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதையும் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் போட போட அது வந்து ஆறிட்டு இருக்கும், அதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுறோம். அதுக்கடுத்து வந்து கடலைப்பருப்பு, இதுவுமே வந்து 200 கிராம் தான். நான் சப்போஸ் எதுக்காவது மெஷர்மெண்ட் சொல்லலைன்னா சைடில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதையுமே லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ அடுத்து பெப்பர். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா மிளகு 50 கிராம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இலை, கொஞ்சமாக பட்டை, இதெல்லாமே ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வேறு ஏதாவது குழம்புக்கு இதை நம்ம போட்டோன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம வேறு ஏதாவது குழம்புக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே லைட்டாக வறுத்தோன்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி. இட்லி அரிசியை வந்து நல்லா காய வச்சு உலர்த்தி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் சாப்பாடு அரிசியும் எடுத்துக்கலாம், இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். அரிசி வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும், கழுவாமல் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து 1 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப காயணும்னு தேவையில்லை. நம்ம வறுக்க வறுக்கவே தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடச்சிரும். இப்போயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியோட கலர் வந்து மாறி நல்லா பொழு பொழுன்னு கிடச்சிருக்கு. இது வந்து அந்த பொறி அரிசியோட அந்த டெக்ஸ்சர் கிடச்சோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அரிசி வந்து ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, டப்பு டப்புன்னு வெடிக்கும் அந்த பொறி அரிசி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது. இது நீங்கள் வெறுவாயில் கூட சாப்பிட்டுக்கலாம், அதுக்காக தான் கொஞ்சோண்டு எடுத்து வைக்கிறோம். நாங்கள் வெறுவாயில் சாப்பிட்டேன். 200 கிராம் அரிசி தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் எடுத்து உருகி நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, அது அதில் லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் விடுங்க, வேணா விடுங்க இல்லைனா கூட வேண்டாம். அதேமே இந்த மாதிரி வறுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிடச்சிரும். ஸோ அது வந்து லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, வறுத்து அதையுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல கொட்டிடலாம். இப்போ அடுத்து உப்பு. உப்பு வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போதும். அதையும் லைட்டாக நீங்கள் வறுத்து கொட்டினீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நமக்கு எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காமல் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 வருஷம் 6 மாதம் கேரண்டியாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து மல்லி. நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து 1.5 கிலோ மல்லி. அதில் வந்து நீங்கள் பாதி மட்டும் நம்ம போட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், ஏன்னா மொத்தத்தையும் நம்ம போட்டு வறுக்க முடியாது, அந்தளவுக்கு பாத்திரமும் இல்லை. ஸோ அது வந்து பாதி அளவுக்கு மட்டும் போட்டு நம்ம வறுத்து மறுபடியும் அதையும் கொட்டிக்கலாம்.
அதே மாதிரி மஞ்சள் வந்து வரலி மஞ்சள் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம், அதை நம்ம வறுக்க வேண்டாம், அதை வந்து டைரெக்டாக அப்படியே கொட்டிடலாம். வரலி மஞ்சளோட வந்து குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம், இல்லைனா நீங்கள் 150, உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கணும்னா 150 கூட போட்டுக்கலாம். இப்போ மல்லி வந்து நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை வந்து நம்ம வேறு பவுலில் வந்து அந்த கொட்டி வச்சிடலாம் காய ஆற வைக்கிறதுக்கு. இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம கொட்டி நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக கொட்டி வறுக்கும்போது எல்லாமே கரெக்டான ஃப்ளேவரில் வந்து நம்மளுக்கு வறுக்குமான்னு தெரியல, அதுக்காக தான் நம்ம தனித்தனியாக கொட்டி வறுத்துக்கிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொன்ன எல்லா ஒரு டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 6 மாதத்துக்கு இருக்கும். பட் அதுவுமே ஒரு சில சமயம் வந்து கலர் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் மாறிடும், அதுவுமே கலர் மாறாமல் நம்ம அந்த மிளகாப்பொடி கலரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு டிப்ஸ் அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ மாற்றியாச்சு, நம்ம எதெல்லாம் வறுக்கணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும், ஏன்னா நம்ம மிஷினில் அரைக்கும் போது இன்னுமே அதுவுமே சூடாகும். ஸோ அதுவுமே மாவு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இதை வந்து நம்ம ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு ஒரு கண்டெய்னரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டாங்க ஒரு பக்கெட்டில். மேலே மிளகாய் வந்து தனியாகவே வச்சுட்டேன், அதை நம்ம வறுக்கல இல்லையா. ஸோ இப்போ வாங்க நம்ம மிஷினுக்கு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மொத்தமாக சேர்த்து 3.5 கிலோ இருந்துச்சு. இதை வந்து நம்ம அரைக்கிறோம். நீங்கள் அரைக்கும் போது நைஸாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க நைஸாக தான் அரைப்பாங்க, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டைம் சொல்லிடலாம். அரைச்சிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே அதை இந்த மாதிரி விரித்து ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒரு கரண்டியை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஆறுச்சுனாலும் தப்பு இல்லை, ஏன்னா எந்த அளவுக்கு ஆறுதோ வந்து மாவு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா கிடைக்கும். இது நம்ம ரொம்ப குப்புன்னு போட்டு மூடணும்னா வேர்வை தண்ணி பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதை அப்படியே வச்சுருங்க, நல்லா வந்து ஆறட்டும். ஒரு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுக்கோங்க, நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஹோம் டவுன் குக்கிங் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.